அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், அம்மை நோய் தொடர்பாக. இந்த அம்மை நோய் தொடர்பாக சமுதாயத்தில் வந்து சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, இது தொடர்பாக சில அதாவது நம்பிக்கைகள் இருக்கிறது, மார்க்கமை சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக வந்து இஸ்லாம் வந்து நோய் பற்றி சொல்கிற போது லிக்குல்லிதா இந்தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு என்று சொன்னார்கள். அப்போ நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது என்பது சாதாரணமான ஒரு விடயம்தான். ஒருவருக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்று வந்து ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால் மற்ற சகோதரர்கள் சென்று பார்ப்பது, அவருக்கு ஆறுதல் கூறுவது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக யாதத்துல் மரியில் நோயாளியை போய் பார்ப்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த நோயாளிக்காக வேண்டி பிரார்த்திப்பது, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி இந்த நோய்களுக்கு வந்து குறிப்பிட்ட சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்வது பற்றி மார்க்கத்தில் வந்து எதுவுமே சொல்லப்படவில்லை. பொதுவாக வந்து இப்படியான நோய்கள் வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது வழக்கம்தான். ஆனால் சில நோய்கள் வந்து உலகளாவிய ரீதியில் அந்த நோய் வந்து எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் சொல்லுகின்ற அம்மை நோயை பொறுத்த வரைக்கும் அது அப்படித்தான், அது எல்லோருக்கும் அந்த அம்மை நோய் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய நோய் எல்லோருக்கும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல நோய்கள் வந்து உலகத்தில் வந்து பல சமூகங்களில் ஒரே நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு நாங்கள் சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு தான் எங்களுக்கு இருக்கிறது. இதைத்தான் எங்களுக்கு மார்க்கம் வந்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அது தவிர இப்படி குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு சடங்கு சம்பிரதாயங்கள் அல்லது ஏதாவது நம்பிக்கைகள் கொள்ள வேண்டிய அவசியம் மார்க்கத்தில் வந்து கிடையாது. அப்படியான எந்த ஒரு நம்பிக்கையும் இஸ்லாம் வளர்க்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.